அனைவருக்கும் பிரகிருதி மெரிடபாவின் அன்பான வணக்கங்கள். நாம் எப்ப டிவி ஆன் பண்ணாலும் பார்க்குற ஆட் அடிக்ஷன் கில்லர். சிவந்த கண்கள், அதிகமான துடிப்பு, கரகரப்பான குரல், தூக்கமின்மை இதில் ஆரம்பிச்சு அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுது லிவர் டேமேஜ் வரைக்கும் போயிருது. அது மட்டும் இல்லாம பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸையும் இது டேமேஜ் பண்ணுது. இப்படி மனிதனோட உயிரையே பறிக்கக்கூடிய குடியில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் அது விட முடியல. எந்த ட்ரீட்மெண்ட், எந்த விளம்பரத்தை நம்புறதுன்னு தெரியல. இந்த வீடியோவை பாக்குற நீங்க அம்மா அக்காவா இருக்கலாம், இந்த குடி பழக்கத்துல சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆப்பிள், ஆப்பிள் ரெகுலரா எடுத்துக்கிறதுனால பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆல்கஹால் எடுக்கணும்னு ஆர்வத்தையும் கம்மி பண்ணும். டேட்ஸ், 4 அல்லது 5 டேட்ஸ ஒன்னா அடிச்சு ஹாஃப் கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ரெகுலரா ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கிரேப்ஸ், ஆந்தோசயானின், கேட்சிசின் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த ஆல்கஹாலிசம்க்கு பெஸ்ட் ரெமெடி. ஏன்னா திராட்சையில பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் இருக்கிறதுனால மதுவுக்கு பெஸ்ட் ரெமெடியா கிரேப்ஸ் இருக்கு. 5 ஹாஸ்க்கு ஒரு முறை திராட்சை ஜூஸ் ஆகவோ இல்ல அப்படியே எடுத்துக்கும் பொழுது சக்சஸ் தருதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பெட்டர்காட், உடம்புல இருக்க நச்சு பொருளை வெளியே எடுக்கிறதுக்கு பெட்டர்காட்ல உள்ள கெரான்டின் வைசன்ங்கிற காம்பவுண்ட் ரொம்ப உதவி பண்ணும். 3 டீஸ்பூன் ஆஃப் பெட்டர்காட் ஜூஸ 1 கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க்ல கலந்து டெய்லி காலையில எடுத்துட்டு வர்றது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இன்னும் எஃபெக்டிவ் வே ஆஃப் ட்ரிங்கிங் ஆல்கஹாலிசம்ல என்னன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது. வெல் எக்ஸ்பர்ட் ஆன நேச்சுரோபத் சஜஷனோட ஜூஸ் ஃபாஸ்டிங் அட்லீஸ்ட் 10 டேஸ் இருந்தா ஆல்கஹால் கிரேவிங்ஸ்ல இருந்து கண்டிப்பா ரிலீவ் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, இதை தேவையானவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயற்கையான வாழ்வே இனிமையான வாழ்வு. நன்றி, வணக்கம்.